அனைவருக்கும் வணக்கம் இஸ்லாமிய பெண்களை அவர்களுடைய கணவர்கள் தலாக் என்று உடனுக்குடன் மூன்று முறை கூறிவிட்டால் விவாகரத்து என்ற நடைமுறை இந்தியாவில் பின்பற்றப்பட்டு வருகிறது இந்த பெண்ணடிமை செயல்களால் பல இஸ்லாமிய பெண்களின் வாழ்க்கை சீரழிந்துள்ளது தொலைபேசி மூலம் மூன்று முறை தலாக் கூறிவிட்டு இணைப்பை துண்டிப்பது வாட்ஸ்அப் மூலம் மூன்று முறை தலாக் கூறி விவாகரத்து செய்வது என்று கட்டுக்கடங்காத அளவில் பெண்களுக்கு அநீதி வழங்கப்பட்டு வருகிறது பல இஸ்லாமிய நாடுகளே இந்த முறையை தடை செய்துள்ளது ஆனால் இந்தியாவில் சிறுபான்மை வாக்கு வங்கிக்கு பயந்து இதுவரை ஆட்சியில் இருந்தவர்கள் இந்த முறையை மாற்றாமல் இருந்தனர் இவ்வாறு மூன்று முறை தலாக் கோரி விவாகரத்து செய்வதை தடை செய்யும் நோக்கத்தில் முத்தலாக் தடை சட்ட மசோதா நரேந்திர மோடியின் முந்தைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது இஸ்லாமிய பெண்கள் திருமண உரிமைகள் பாதுகாப்பு சட்ட மசோதா என்ற பெயரில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மசோதாவில் சில அம்சங்களுக்கு எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன இதனால் குற்றச்சாட்டுக்கு உள்ளான கணவன்மார்களுக்கு ஜாமீன் கிடையாது என்ற ஷரத்து நீக்கப்பட்டது இதையடுத்து மக்களவையில் மசோதா நிறைவேறியது அதன் பின்னர் புதிய அரசு பொறுப்பேற்று மக்களவையில் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் முத்தலாக் மசோதா மீண்டும் மக்களவையில் முத்தலாக் மசோதாவுக்கு காங்கிரஸ் திமுக ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் சிறுபான்மை எதிர்ப்பு தெரிவித்தன முத்தலாக் ஆதரவாக முன்னூற்றி மூன்று வாக்குகளும் எதிராக எண்பத்தி இரண்டு வாக்குகளும் பதிவாகின முத்தலாக் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர் வாக்கு வங்கிகளுக்கு பயப்படாமல் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முத்தலாக் தடை மசோதாவை நிறைவேற்றி சமூக நீதியை காத்துள்ளது பெரும்பான்மையான இஸ்லாமியர்கள் இடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இன்னொரு விஷயம் தெரியுமா உத்தரப்பிரதேச மாநிலம் ஜகன் கிராபத்தை சேர்ந்தவர் ஷஹி ஆலம் இவருக்கும் ருக்ஷானா என்ற பெண்ணிற்கும் கடந்த பதிமூன்றாம் தேதி திருமணம் நடந்தது பெண் வீட்டார் வரதட்சணையாக மோட்டார் சைக்கிள் தருவதாக கூறியிருந்தார்களாம் அதை கொடுக்கவில்லையாம் இதனால் ஆத்திரமடைந்த புதுமாப்பிள்ளை பிள்ளை முதலிரவை முடித்துக்கொண்டு மறுநாள் காலை முத்தலா கூறி புதுப்பெண் விவாகரத்து செய்துள்ளார் இது போன்ற இஸ்லாமிய பெண்களுக்கு இழைக்கப்பட்டு வரும் கொடுமைகளுக்கு தற்போது முடிவு கட்டியுள்ளார் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் நன்றி